பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, மாப்பிள்ள ஏதோ கோவத்துல பேசிட்டாரு. கோவம் வந்தா என்ன வேணாலும் பேசுவாரா? ஏன் எனக்கு பேச தெரியாதா? பார், பொண்ணை கட்டி கொடுத்துட்டா அவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க, நம்ம காதை வாங்கி பொத்திக்கிட்டு இருக்கணும் அப்படிதானே? இல்லைங்க, நான் அப்படி சொல்லல. திரு வீட்டை விட்டு போறதுக்கு என் பொண்ணு தான் காரணம் சொன்னதுனாலதாண்டி நான் என் மாப்பிள்ளையும் பொண்ணையும் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். அதை கூட புரிஞ்சுக்க முடியல அவரால். மாப்பிள்ளை ஏதோ செல்வியை தனியா கூட்டிட்டு போங்கன்னு எல்லாரும் முன்னாடியும் அவங்க அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. எப்படி ஏன் என் பொண்ணை பத்தி பேசுறா? நான் சும்மா இருக்கணுமா? ஏன் எனக்கு கோவம் வரக்கூடாதா? நம்ம மாப்பிள்ளை இப்படி பேசுவாருன்னு நானும் இப்படி நினைக்கலங்க. தாலி கட்டின மஞ்சளோட ஈரம் காயறதுக்கு முன்னாடியே இப்படி பேசினது என்னாலயே தாங்கிக்க முடியலங்க. ஆசையா இந்த வீட்டுக்கு வாழ வந்த என் மக செல்விய புரிஞ்சுக்காம பேசுனத நினைக்கிறப்போ என் நெஞ்சை வெடிச்சிடும் போல இருக்கு. பெத்த அப்ப எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? நெஞ்செல்லாம் வலிக்குது மனோன்மணி. எதுக்கு நீ இப்படி அழுகிற? முதல்ல கண்ணத்தோட எனக்கு தெரியுமா, அப்பா என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னு. நான் கல்யாணம் பண்ணி போறனதும் நான் பிரிஞ்சு போறத தாங்க முடியாம சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்பா நீங்க என் மேல உயிரே வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களை மரியாதை இல்லாம நடத்துற இந்த குடும்பத்துல நான் இருக்கணுமாப்பா? இல்லப்பா, நான் இருக்க மாட்டேன்.